எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கிறேன் இந்த பதிவினிலே முப்பது ஆண்டுகளுக்கு இனி இந்த பிரச்சனைகள் இல்லை அல்லாது இந்த பிரச்சனைகள் என்பது இதே தீவிரத்திலே மீண்டும் ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு நீங்கள் சந்திக்க வாய்ப்பில்லை ஒருவேளை அதிர்ஷ்டத்தை தந்திருக்கிறது அனுகூலத்தை தந்திருக்கிறது ஏதோ நிலைகளில் என்றால் இதே போன்ற ஒரு அதிர்ஷ்டம் அனுகூலத்தை கூட நீங்கள் ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு எதிர்பார்த்து ஏமாந்து விடக்கூடாது கிடைத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தக்க வைக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை இந்த நவம்பர் பதினைந்து சனி பகவான் வக்கரகதிக்கு பின்னர் அதை நிலைநாட்டுவதற்கு என்ன முயற்சியோ அந்த முயற்சியிலே சாத்வீகமாக ஈடுபடும் போது வெற்றி நிலைத்திருக்கும் மீனராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலையிலே சனி பகவான் இருக்கிறார் ஆகினாலே விரையச்சனி துவங்கி கிட்டத்தட்ட ஜனவரி ஒன்று ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று துவங்கிய அந்த விரயச்சனியானவர் வரக்கூடிய மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விரயச்சனியாகவே பயணப்படுவார் அதன் பின்பு உங்களுடைய ராசிக்கு ஜென்மச்சனியாக மாறுவார் சரி முப்பது ஆண்டுகளுக்கு இனி எந்த பிரச்சனைகள் இந்த தீவிரத்துல இருக்காது அது எப்படி இல்லாமல் பார்த்துக் கொள்வது என்பதை பற்றிய பதிவு இது இதை முழுவதுமாக கேளுங்கள் பயனுள்ளதாக நிச்சயமாக அமையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்துல இந்த பதிவிற்கு ஒரு லைக் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மீனராசி அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் மீனராசி அன்பர்களே உங்களுடைய ராசியில பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அதிலே பூரட்டாதி குருவினுடைய நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் மட்டும் உங்களுடைய ராசிக்குள் அமைந்திருக்கும் இப்போது உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் கடந்த ஆறு மாத காலம் ஏன் ஆறு மாத காலம் என்று சொல்கிறேன் என்றால் கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலேயே சனி பகவான் நிலைக்கு சென்று பலன் தரும்போது அந்த நிலை என்பது சாதாரணமாக சனி பகவான் தரக்கூடிய பல நிலைகளை விட சற்று கூடுதலாக பலம் பொருந்தியதாக இருக்கும் அதே போல் அந்த பார்வை பலமும் கூட அவர் எங்கு வக்கரம் பெறுகிறாரோ அந்த வக்கரம் பெறும் ராசிக்கு அடுத்த கீழ் ராசியினுடைய பலன்களை தருவது போன்று இருக்கும் இந்த வக்கரகதியிலே சனி பகவான் பெரிதாக ராசியை மாற்றவில்லை என்றாலும் கூட நிச்சயமாக லாபத்தை தந்திருப்பார் ஏதோ ஒரு வகையில ஒரு லாபத்தை பெற்றிருக்கிறீர்கள் கையிலே இதுவரை வராத பணம் லாபமாக வந்திருக்கிறது எப்படியோ பணம் வந்திருக்கிறது ஆனால் அந்த பணத்திலே ஒரு பொறுப்பு ஒரு கடமை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அது திருப்பி கட்ட வேண்டியதாக இருந்திருக்கலாம் கடனாக இருந்திருக்கலாம் இது போன்ற நிலைகளிலே கையிலே பணம் வந்திருந்தால் அதை சீராக கட்ட வேண்டும் என்ற அந்த திட்டத்தை நீங்கள் இப்போது செய்ய வேண்டும் சரி இதே போன்ற அடிக்கடி பணம் வர வாய்ப்பு இருக்குமா என்றால் அதுக்கான தான் குறைவாகனால் வந்த பணத்தை எப்படி சரியான முதலீடுகளை செய்து அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் மேலும் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அவர் இருக்கக்கூடிய நிலையில பன்னிரெண்டுல இருக்கிறார் சதய நட்சத்திரத்துல இருக்கிறார் சதய நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சதய நட்சத்திரம் என்பது ஹீலிங் ஒரு ஆறுதல் ஒரு ஆற்றுதல் எப்படி ஒரு காயம் இருந்தால் அதை ஆற்றுகிறோமோ அதுபோன்று உங்களுக்கு ஏற்பட்ட காயத்தை ஆற்ற வேண்டும் என்றால் இந்த சதயம் சிறப்பாக செயல்படும் சரீரத்திலே சனி செல்லும் போது சனி பகவான் பயணப்படும் போது நேர்மையான விஷயங்களிலே ஏதேனும் உங்களுக்கு ஒரு தடையோ தாமதமோ வருத்தமோ பிரச்சனையோ மன வருத்தமோ இருந்தால் அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்கு வழிகளை ஆராயும் போது நிச்சயமாக அதிலே ஒரு அனுகூலத்தை தந்துவிடக்கூடியதாக பெயர்ச்சியானது இருக்கும் அதாவது இருபத்தி ஏழு பன்னிரெண்டு வரை சதயச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இந்த ஆறுதலை தேற்றுதலை தருவார் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தடையில்லாமல் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக எல்லா விஷயத்திலும் உள்ளன்போடும் உண்மையோடும் உழைக்கும் போது உழைப்பு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றி என்பது இருக்கும் காரணம் சனி பகவான் அவருடைய அந்த ஏழு சனி காலத்திலே எல்லா விஷயத்தையும் எப்படி சரியாக செய்வது வித் எ டிசிப்ளின் ஒரு ஒழுக்கத்தோடு ஒரு ஆர்கனைஸ் மேனிலே செய்வது என்பதை உங்களுக்கு ஒரு சோதனையின் மூலமாக கற்றுத்தருவார் அந்த சோதனைகளை நீங்கள் இப்போது உணர்ந்திருப்பீர்கள் இதுவரை வாழ்க்கையில இல்லாத அளவிற்கு ஏதோ ஒரு கையில் பணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு தந்திருப்பார் கடின உழைப்பு கூடவே இருக்கிறது பொறுப்பும் இருக்கிறது என்றால் தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட கர்ம விரை வினைக்கேற்ப ஒரு பாடத்தை படிப்பினை தந்தாலும் கூட வெற்றிக்கான வழிகளை நிச்சயமாக தொடர்ந்து உங்களுக்கு தருவார் மேலும் இந்த இடத்தில் அதாவது சனி பகவான் சதய நட்சத்திரத்திலே பயணப்படும் போது கும்பராசி கும்பராசி என்பது சனியினுடைய சொந்த ஆட்சி வீடு மற்றும் மூலத்திரிகோண வீடு இங்கிருந்து அவர் ஒரு நல்லதை தந்தார் என்றால் அந்த நல்லது காலம் முழுக்க நீடித்திருக்கும் நீங்கள் அதை சாத்வீகமாக நல்ல எண்ணங்களோடு பயன்படுத்தும் போது வெற்றியை நிச்சயமாக அள்ளித்தரக்கூடிய கிரகநிலைகளாகவே அது அமையும் அதேபோல் சனி பகவான் இந்த இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினா இருபத்தி நாலு வரை ராகுவினுடைய சதய நட்சத்திரத்திலே பயணப்படுவார் என்று சொன்னேன் அல்லவா இந்த காலகட்டத்தில் சற்று சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அதிக செலவு செய்யக்கூடாது வாகன விஷயங்களிலே போக்குவரத்திலே சட்ட ரீதியான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக வாகனத்தை வைத்திருப்பது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களிலோ ஈடுபடக்கூடாது ஆனால் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக ஒரு நகை வந்து சேர்வதற்கு நகை ஆபரணங்கள் தங்க ஆபரணங்களை வாங்குவதற்கு வெளியூர் வெளி வெளிநாட்டு நபர் அல்லது வெளிநாட்டு விஷயங்களின் மூலமாக ஏதோ ஒரு ஆதாயத்தை தருவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் எதுவானாலும் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய ராகு சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் வேறு இருக்கிறார் ஆகையினாலே எதிலுமே ஒரு நியாயம் இருக்கிறது உண்மை இருக்கிறது உள்ளன்பு இருக்கிறது என்றால் மிகப்பெரிய வெற்றியை தருவார் எதை செய்தாலும் சந்தோஷத்துடனும் வெற்றியை தரும் வெற்றியை பெறும் என்று செய்யும் போது ஒருவரோடு ஒருவர் இணக்கம் நட்பு என்றாலும் கூட ஒருவருக்கு ஒருவர் அந்த நட்பு ஒருவருக்கு ஒருவர் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்து பழகுவது நினைத்து ஒரு உதவியை செய்வது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தரும் சரி எந்த விஷயங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு இனி இந்த பிரச்சனையை சீர்திருத்தி கொண்டால் வராது மீனராசி என்பர்களுக்கு என்று பார்க்க போகும்போது மீனராசி என்பர்களே முதலில் உங்களுடைய மனதிலே ஏதேனும் ஒரு மனக்கலக்கம் மன அழுத்தம் நெகட்டிவ் தாட்ஸ் தவறான எண்ணங்கள் இருந்தால் அதை நீங்கள் தூக்கி எறிய வேண்டும் இதன் காரணமாக ஏதோ ஒரு மனக்குழப்பம் தூக்கம் இல்லாத நிலை மன வருத்தம் இருந்திருக்கும் இது உங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை பாதிக்கும் அதாவது இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தியை கூட இது பாதித்திருக்கும் அப்படிப்பட்ட நிலைகள் இருந்தால் அதை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வெளிவர வேண்டும் மேலும் உங்களுடைய குழந்தைகள் அவர்கள் கல்விக்கு நீங்கள் செலவு செய்திருப்பீர்கள் அதற்கு கடன்பட்டிருப்பீர்கள் அதற்கு ஏதேனும் நிலம் வீடு வாகனங்களை விற்றிருக்கக்கூடிய நகை விற்று அல்லது அடமானம் வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம் இது போன்ற நிலை மேலும் ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு வராது வராமல் இருப்பதற்கு முன்னரே உழைத்து கைப்பணத்தை உயர்த்த வேண்டும் காதல் என்றாலும் அது திருமணத்தில் முடிந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் பிரிவிலே முடிந்திருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த காலம் என்பது தரும் கூடவே சுக்கரன் பெயர்ச்சியும் அதைத்தான் செய்கிறது கேது பெயர்ச்சியாகி செல்லக்கூடிய நட்சத்திரமும் அந்த கேது உத்திரம் நட்சத்திரத்திற்கு செல்கிறார் இந்த சமகாலத்திலே இந்த கேது பெயர்ச்சியும் அதுதான் செய்யும் பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்பாக சனி பகவான் நேர்கதிக்கு மாறிய பின்பாக உங்களுடைய நிலைகளை எப்படி உயர்த்துவது தொடர்ந்து உடல் நலம் கோளாறு ஏற்படாத அளவிற்கு உழைத்து எப்படி கைப்பணத்தை உயர்த்துவது என்று நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் இந்த முப்பது ஆண்டு காலத்திற்கு உங்களுடைய மனநிலையை சிதறவிடாமல் இப்போதிலிருந்தே மனநிலையை ஒருநிலைப்படுத்தி செயல்பாடுகளை செய்வதற்கான பயிற்சி காதல் விஷயத்துல வெற்றி தோல்வி என்றால் சரியான முறை அணுகுமுறை அதிலே மாற்றம் மாணவர்களுக்கு கல்வியிலே இது சரியில்லை என்றால் வேறு ஒரு பயிற்சி அதாவது எந்த பாடப்பிரிவினை சரியில்லையோ அதை மாற்றி எடுத்து படித்து வெற்றிக்கான வழியை தேடுவது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதே போல் திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பியோ அல்லது உடல் சார்ந்த விஷயத்திலே கவனக்குறைவாக இருந்து ஏதேனும் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் அதை இப்போது சீர் செய்ய வேண்டும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணம் இவற்றையெல்லாம் நம்ப கூடாது ஆனால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணம் என்று சட்டத்திற்கு புறம்பாக வந்திருந்தால் அதை எந்த அளவிற்கு விரைவில் சீர் செய்ய முடியுமோ அதை சீர் செய்ய வேண்டும் ஆன்மீக நாட்டம் கொண்டிருப்பது உண்மையை பேசுவது குறிப்பாக தேவையான அளவிற்கு உண்மையோடும் உள்ளன்போடும் உற்றார் உறவினரோடு நெருக்கமானவரோடு இருப்பது வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உயர்த்தும் முப்பது ஆண்டு காலத்திற்கு உங்களுடைய நிலைகளை மனநிலையை சீர் செய்து குழந்தைகள் கல்வி காதல் வாழ்க்கையிலே சீர் செய்து கொண்டால் வெற்றிக்கான வழி என்பது நிச்சயமாக ஏற்படும் இந்த விஷயங்களிலே இப்போது நீங்கள் சந்தித்த இந்த கடந்த ஆறு மாதங்களிலே சந்தித்த பிரச்சனைகள் போன்றோ அல்லது திடீர் அதிர்ஷ்டங்களை போன்றோ மீண்டும் ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு இருபத்தி ஏழு அல்லது முப்பது ஆண்டு காலத்திற்கு எதிர்பார்ப்பதற்கு வழி இல்லை மேலும் ராகு மற்றும் சனி இவை ஒன்றாக இணைந்து உங்கள் ராசியில் செயல்படும் போது உங்களுடைய தீவிர முயற்சி தீவிர உழைப்பிற்கு நிச்சயம் பரிசு இருக்கும் ஆனால் தவறான எண்ணமோ தவறான விஷயங்களிலோ ஈடுபடாதீர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பது மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக தரும் எனதான்பு நேர்களே மீனராசி அன்பர்களே இவரை சப்ஸ்கிரைப் செய்யாதன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி